ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் நோட்டிஸ் போர்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வேகன்சி பார்த்தீங்கன்னா சிஐபிஏலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. யங் ப்ரொஃபஷனலுக்கான ஜாப் வேகன்சி தான் அது. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாது, எக்ஸாமுக்கான ஃபீஸும் கிடையாது. மேலும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற கவர்மெண்ட் ஜாப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிஐபிஏ அப்படிங்கிறது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் த பிராக்கிஷ் வாட்டர் அக்வா கல்ச்சருங்க, ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து 17 பிப்ரவரி 2023. ஸோ வேகன்சி நேம் வந்து பார்த்திங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் 1. ஆக்சுவலாக அது வந்து ப்யூர்லி டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் நேம் வந்து இன்ஸ்டியூட் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் வந்து அப் டு 1 இயர், மேபி அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம், சரிங்களா. 2 மோர் இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ ஆர் பிடெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் மரைன் இன்ஜினியரிங்கு. அதே மாதிரி யங் ப்ரொஃபஷனல் ஒனுக்கு வந்து சீரியல் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் ஆர் மாஸ்டர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அவங்க கேட்குறாங்க, எஸ்சி எஸ்டி கேட்டகரி மட்டும். டிசைரபிள் கேண்டிடேட்டாக அவங்க கன்சிடர் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபீட் மில் மெஷினரிஸ் ஆர் பாய்லர் அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபீட் அனலைசிஸ் ஆர் ஃபீடிங் டெஸ்டிங் ஆர் ஃபீட் ப்ராசஸிங் இருக்கிறவங்க டிசைரபிள் கேண்டிடேட்டாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து சேலரி வந்து 25,000 per month சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 40 வயசு வரைக்கும் மென்னுக்கு, 45 வயசு வந்து உமனுக்கு, ஓகேங்களா. ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முட்டுக்காடில் போடுவாங்க, சரிங்களா. சென்னையில் இருக்கிற முட்டுக்காடு அங்கே தான் போஸ்டிங் போடுவாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் த பயோடேட்டா வந்து 27 பிப்ரவரி 2023. உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ டேட் டைம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து இமெயிலில் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க, அதனால் வேலிடான இமெயில் ஐடி வந்து கொடுங்க. ஸோ மோட் ஆஃப் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆர் ஆஃப்லைனாக கூட இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்களா, அடுத்தது நீங்கள் வந்து உங்களுடைய பயோடேட்டா வந்து யாருக்கு மெயில் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா k.ambashankar@icar.gov.in இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ambashankar@cibia.gmail.com இந்த இதுக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சுக்கலாம் உங்களோட பயோடேட்டாவை. 27 பிப்ரவரி 2023க்குள்ளே அனுப்பிச்சிருங்க, ஓகேங்களா. அப்போ தான் அந்த அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து இவங்க இமெயில் மூலியமாக இன்டிமேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்தது கம்யூனிகேஷன் வில் பி சென்ட் டு த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஒன்லி பை இமெயில் அண்ட் டு டேர்ன் த ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் இன்டர்வியூ டு பி கண்டக்டட் பை த ICAR CIBA எம்ஆர்சி நகர் சென்னை 28. ஓகே, இன்டர்வியூ வந்து ஆன்லைன் ஆர் ஆஃப்லைனாக கூட இருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூ அப்போ கண்டிப்பாக உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன டீட்டெயில்ஸுங்கிறது கீழே பார்க்கலாம். அடுத்தது வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய நேம் ஆஃப் ப்ராஜெக்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறங்கிறத மேலே பார்த்து எழுதிக்கோங்க, இந்த இடத்துல கொடுக்கணும், சரிங்களா. யங் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. அடுத்தது உங்களுடைய கேபிட்டல் லெட்டரில் பேர் எழுதிக்கோங்க, உங்களுடைய ஏஜ் மென்ஷன் பண்ணுங்கள், டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணுங்கள், ஜெண்டர் கொடுத்துருங்க, அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருவீங்க, கம்யூனிட்டி பற்றி மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கொடுங்க, அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் கொடுத்துருவீங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிட்டு இந்த இடத்துல இமெயில் எழுதிருவீங்க, இந்த இடத்துல உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் அண்ட் மார்க் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது நீங்கள் நெட் ஆர் கேட் குவாலிஃபைடாக இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துட்டு எப்போ நீங்கள் பாஸ் பண்ணிங்கிற டீட்டெயில்ஸும் அதுக்கான சர்டிஃபிகேட் காப்பியும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாச்சும் நீங்கள் பேப்பர் ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அடுத்தது நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த 2 ரெஃபரீஸ் அலாங் வித் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரோட நேம் அண்ட் மொபைல் நம்பர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த இடத்துல டிக்ளரேஷன் கொடுத்துருங்க, ஓகேங்களா. டேட் பிளேஸ் கொடுத்து இந்த இடத்துல சைன் பண்ணி அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்டை வந்து ஜெராக்ஸ் வித் செல்ஃப் அட்டஸ்டோட இமெயில் அடிக்க அனுப்பிச்சி வச்சுருங்க, ஓகேங்களா. லாஸ்ட் டேட் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், 27 பிப்ரவரி 2023க்குள்ளே அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இமெயில் மூலியமாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, அதனால் வேலிடான இமெயில் ஐடி கொடுங்க, அதுக்கப்புறம் ப்ராப்பராக அதை செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மேட்ச் ஆகலனாலும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலாம், அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.